ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி ஸோ மார்ச்சே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டன் சைட்டில் வந்து எந்த ஒரு ரிப்ளைமே வந்து கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக வந்து கிராஃப்டன் கம்பெனியுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு நோட்டீஸ் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது பப்ஜி மொபைல் இந்தியா வந்து ஏன் வந்து நாங்கள் இன்னும் வந்து கொண்டு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்துடலாம் கைஸ். சரி ஓகே, வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு வந்து ஆளில் போட்டுவோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளான கேம்ஸ் விளையாடி மணி வந்து ஏன் பண்ணுமா, இந்த வின்சோ கோல்ட் ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கேம்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து விளையாடுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கேஷ் வந்து தருவாங்க. டெய்லி ஸ்பின் வேறு இதில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டெய்லி ஸ்பின் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து பேடிஎம் யூஸ் பண்ணி விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கைஸ் மெயின் வீடியோக்கு வந்து போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கார்ல, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டனுடைய சேர்மனு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். இன் மை ஆர்ட் ஐ வாண்ட் டு ரீ ரிலீஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், பட் ஆஸ் இட்ஸ் நாட் அவர் கிராஃப்டன் ப்ராப்ளம், இட்ஸ் இந்தியா ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டன் சேர்மன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஆவலாக தான் வந்திருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஃப்டனுடைய ப்ராப்ளமே வந்து கிடையாதான், அவங்களாம் வந்து ரிலீஸ் பண்ண தயாராக தான் வந்துருக்காங்க. பட் வந்து இது யாருடைய ப்ராப்ளமா, இந்தியாஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண விடாமல் வந்து தடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சொல்ல வராரு கைஸ். நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து தயாராக தான் இருக்கும், ஆனால் வந்து ரிலீஸே வந்து பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து டென்ஷன் கிட்டேருந்து விலகி வந்தால் கூட, வேறு எந்த கம்பெனி கிட்ட கூட போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணவே வந்து விட மாட்டாங்க. அந்த லைனாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் டீட்டெயிலாக வந்து இருக்குது போஸ்ட்டு. ஸோ அது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அதில் பார்த்ததுன்னு அப்படியே வந்து சொல்லிட்டேன். பட் இதில் வந்து கிடையாது, இதில் இந்த மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. கிராஃப்ட் அண்ட் டைஸ் வித் டென்ஷன் ஏ மேஜர் இட்ஸ் இந்தி லான்ச் ஆஃப் பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. பட் அந்த டீட்டெயில்ஸில் வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா இவங்க வந்து என்ன தான் டென்ஷனை விட்டு வேறு வேறு கம்பெனிக்கு வந்து தாவுனா கூட, இவங்களே ஓனாக வந்து கிராஃப்டனே வந்து ரிலீஸ் பண்ணால் கூட இந்த பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாலோ வந்து பண்ணலைன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா பப்ஜி மொபைல் இந்தியா வராதுன்னு தான் தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஸோ இவ்வளோ தான் சின்ன வீடியோவில். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு, உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கேஸ், தேங்க்யூ பாப்பா. அடுத்த வீடியோவிலேருந்து சந்திப்போம்.